தங்கைகளே, 2019 2021 வரை 3 வருடங்களுக்கு யுனைடெட் நேஷனில் ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் கொலைகள் எப்படி நடக்கின்றன என்று ஒரு ஆய்வறிக்கை மேற்கொள்கிறது. அதை கடந்த வருடங்கம்தான் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள், 2023. அப்போது பார்க்கிறபோது அந்த ஆய்வறிக்கையில் 16.3% நிலத்தகராறு, லேண்ட் டிஸ்பியூட், 5.6% பணத்தகராறு, மொத்தத்தில் பார்க்கிறபோது ஏறக்குறைய 22% நிலத்தினாலும் பொருளினாலும் பணத்தினாலும் தான் பிரச்சனை நடக்கிறது. ஆக 1/4 இந்தியாவில் பணத்திற்காக, நிலத்திற்காக, பொருளுக்காக கொலை செய்யப்படுகிறார். ஆனால் ஆதி கிறிஸ்தவ சமூகம் எப்படி வாழ்ந்திருக்கிறது பாருங்கள். இன்று சிஸ்டர் ரொம்ப அழகாக வாசித்தாங்க திருத்தூதர்கள் பணி 4 அதிகாரத்தில், இறை மக்கள் ஒரே உடலும் உயிருமாய் உள்ளமாயிருந்தார்கள். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள். பவுலடியார் பெரிதொரு இடத்தில் நம்மை ஓருடலாக, வழக்கமாக அது தம்பதியர்களுக்குத்தான், ஆனால் திருமுழுக்கின் அடிப்படையில் கூட நாம் ஓர் உடலாயிருக்கிறோம். அதனால்தான் ஒரு உறுப்பு துன்புற்றால் இன்னொரு உறுப்பு அதற்காக இயங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அத்தகைய வரிசையில் ஆதி கிறிஸ்தவ சமூகத்தில் கிறிஸ்தவ திருவுலகம் அறிந்திடாத, பெரிதும் அறிந்திடாத ஒரு மாபெரும் புனிதர் தான் பர்னபா. பர்னபாவுக்கு இயற்பெயர் யோசேப்பு. ஆனால் கிறிஸ்தவ சமூகம் திருத்தூதர்கள் அவரை பர்னபா என்று அழைத்தார்கள். காரணம், பர்னபா என்ற வார்த்தைக்கு பொருள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஊக்குவிக்கும் மகன் அவர். எப்படியெல்லாம் இந்த பர்னபா தனது வாழ்வை தொடங்குகிறார் பாருங்கள். ஒரு லேவியர் குடும்பத்தில் சைப்ரஸ் தீவில் பிறந்திருக்கிறவர். விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பெந்தகோஸ்தே அனுபவ நாளில் தான் இவர் கிறிஸ்துவை பற்றியே அறிந்திருக்கக்கூடும் என்று எழுதுகிறார்கள். விவிலியத்திலே, குறிப்பாக திருத்தூது பணிகள் நூல்களிலே 23 இடங்களில் இவரது பெயர் வருகிறது. பவுலடியாரும் சில இடங்களில் இவரை பற்றி குறிப்பு சொல்லுகிறார். எங்கெங்கெல்லாம் பர்னபா தோன்றுகிறார், ஊக்குவிக்கும் பண்பு என்பது பர்னபா வாழ்வில் எப்படி இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். முதல்ல திருத்தூது பணி 4:34 தேவையில் உழல்வோர் என்று ஒருவர் கூட அவர்கள் மத்தியில் காணப்படவில்லை. தேர் வேர் நோ நீடி அமங் தெம். ஏற்கனவே நான் சொன்ன பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், நம்ம பைபிளை பற்றி நம்மளே பெருமை சொல்லிக்கின்னா இந்த ஒரு வசனம் போதும். தேவையில் உழல்வோர் என்று ஒருவர் கூட அவர்கள் மத்தியில், இருப்பதையெல்லாம் பொதுவாக வைத்திருக்கும் பண்பு, Everything they owned was kept in common. அவர்கள் கொண்ட எல்லா பொருளையும் உடைமைகளையும் பொதுவாகவே வைத்திருந்தார்கள். யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அவரவர் தேவைக்கேற்ப என்றால், எப்படி ஒரு கிறிஸ்தவ சமூகம் ஆதியிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதை பற்றி எழுதுகிற லூக்கா அதற்கு ஒரு சாட்சியாக வைக்கிறவர்தான் இந்த பர்னபாவின் வாழ்வை வைக்கிறார். அவருடைய வாழ்க்கையில், லூக்காவின் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தோன்றி இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு சாட்சியாக லூக்கா சொல்லுகிறவர் பர்னபா. பாருங்க என்ன செய்கிறார். ஃபஸ்ட்டு பர்னபா, இவர் தான் ஃபஸ்ட்டு டோனர் ஆஃப் த சர்ச். தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று திருத்தூதர்களுடைய காலடியில் கொண்டு வந்து வைத்து விட்டு, அவருக்குன்னு ஒன்றுமே இல்லை,
ஒன்று கொரிந்தியர் 9:6 பவுலடியார் சொல்லுகிறார், அவர்களும் பர்னபாவும் எப்படி உழைத்து சம்பாதித்து தங்களுக்கென்று தேவையானதை பெற்றுக்கொண்டார்கள். தங்கள் சொத்தையெல்லாம் திருத்துவதற்கு கொடுத்துட்டு இவர் போய் தனக்கு தேவையானதுக்கு அன்றாட காட்சியா என்ன தேவையோ கஞ்சி குடிக்கிறதுக்கு அதுக்குன்னு உழைத்து கொண்டார். போதனை என்னும் போர்வையில் அவர்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. 9:27 நம்ம வாசிக்கிறோம். அதே திருத்தூதர் பணிகளில் பர்னபா என்ன செய்கிறார், பவுலடியாரை 12 திருத்தூதர்களுக்கு அழைத்து வந்து அறிமுகம் செய்கிறார். இவரும் நல்லவர் தான்பா, இவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என சொல்கிறார். திருத்தூதர்கள் முதலில் பவுலடியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஊக்குவிக்கும் பண்பை பாருங்கள். பர்னபா இல்லை என்றால் பவுலடியாரை திருத்தூதர்கள் நிச்சயம் ஏற்றிருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. திரும்ப 11:11 திருத்தூதர்கள் எல்லாம் சேர்ந்து பர்னபாவை பார்த்து, நீங்கள் அந்தியோக்கியாவில் போய் நற்செய்தி அறிவிங்க. அந்தியோக்கியானா இருக்கிறதுலே ரிமோட் வில்லேஜ் மாதிரி அப்போ, ஏன்னா அங்கே கிறிஸ்டியன்ஸே யாரும் இல்லை. அப்போ பர்னபா தான் போகிறார் உள்ள. பர்னபா போயிட்டு அந்த அழகாக அந்த இந்த மற்ற மக்களை எல்லாருமே கட்டி அணைத்து அவர்களுக்கு நம்பிக்கையில் அவர்களை வளரச் செய்து இயேசுவை பின்பற்ற வைக்கிறார். பெருமளவில் எண்ணிக்கை அதிகமாகிறது அந்தியோக்கு திருச்சபையில். பின்னாளில் அந்த இடத்திலிருந்து தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உருவானது என்றால், பர்னபா பாருங்க நம்பிக்கையை கூட ஊக்குவிப்பதில்லை, எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் பாருங்க. 11:11 அவரை பற்றி 24:1 சொல்லப்படுகிறது. எப்படி அவரை ஃபாலோ பண்ணாங்க, என்ன டெக்னிக் அவர் யூஸ் பண்ணார் நற்செய்தி அறிவிப்புக்கு. பர்னபா யூஸ் பண்ண டெக்னிக் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாருங்க, அவர் நல்லவர் தான் டெக்னிக். அவர் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரீச் பண்ணார், அவருக்கு நல்ல நாவன்மை இருந்தது. அவர்கிட்ட வந்து அவர் பேசினா பிரசங்கம் வச்சா அப்படி நல்லா இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதல் டெக்னிக் எவாஞ்சலைசேஷனுக்கு பர்சனல் லைஃப், அவர் நல்லவர். 2, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் பர்னபா. 3 பாருங்க, நம்பிக்கை நிறைந்தவராயிருந்தார். இது 3 தான் அவர்கிட்ட இருந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். நல்லவராயிருந்தார், தூய ஆவியை பெற்றிருந்தார், நம்பிக்கையில் நிறைந்திருந்தார். தானா மக்கள் கூட்டம் பெருகியது. அவர் போன அந்த அந்தியோக்கியா இடத்திலிருந்துதான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறுகிற அளவிற்கு என்றால், பர்னபா என்னும் பெயர் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்பது எவ்வளவு அழகாய் ஆழமாய் இருக்கிறது பாருங்கள். அடுத்து 13:2-3 நீங்க வாசிச்சு பாருங்க. தூய ஆவியார் பர்னபாவையும் சவுலையும் தனிப்பட்ட பணிக்கென ஒதுக்குகிறார். அதில் ஃபஸ்ட்டு பேர் யார் பேர் வருது பார்த்தீங்களா? தூய ஆவியின் எண்ணத்தில் பவுல் பேர் வருதா? பர்னபாவையும் பவுலையும் தூய ஆவியார். அப்போனா எந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு மேனா, ஒரு நல்லவரா, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி இவர் ஒதுங்கி இருந்து, ஐயோ பவுலடியார் நல்லா செய்கிறாரா, நான் அவருக்கு ஒரு பை ரன்னராக இருப்பேன், நான் முதல்ல நிக்கணும், என் பேர் வெளியில வரணும் அப்படின்னு இல்லை. அடுத்தவரை ஊக்குவித்து ஊக்குவித்து அழகு பார்க்கிற ஒரு வித்தியாசமான அப்போஸ்தலிக்க வாழ்வை பாருங்க. அதுக்கடுத்து 14:14 பவுலும் பர்னபாவும் வந்து லிஸ்திராவுக்கு போறாங்க. அங்க போனா பிறவியிலே கால் ஊனமுற்ற ஒருவரை பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து குணமாக்குறாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் நம்மளுடைய தெய்வங்கள் தான் வந்துருச்சுன்னு சொல்லி, மனித உருவில் வந்துருச்சுன்னு சொல்லி பர்னபாவை பார்த்து, நீங்கள் தான் ஜூபிட்டர், எங்கள் தெய்வம் ஜூபிட்டர், நீங்கள் தான் சொல்லி எல்லாம் உடனே தூக்கி கொண்டாடுறானுங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், சரி சரி மாலையை போடுங்க, ரொம்ப புகழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து நம்ம நண்பர்கள்ட்ட கூட பகிர்ந்துக்குவோம், என்னை ஜூபிட்டர்னு கூப்பிட்டுட்டாங்கப்பா அந்த ஊரில் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை அடிச்சுக்குவோம். ஆனால் பர்னபா என்ன பண்ணுறாரு தெரியுமா? சட்டையை பிடிச்சி கிழிக்கிறார் அங்கே. அட பைத்தியங்களா, நான் சாதாரண மனுஷையா, உங்களை மாதிரி மனுஷன்,
எனக்கு எதுக்குப்பா புகழ்ச்சி? ஆண்டவரை புகழுங்கப்பா, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருக்கு துதி செய்யுங்க, ஆண்டவரை போற்றுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை வழிபட வேண்டும், மனிதர்களை வழிபடக்கூடாது என்று. கொஞ்சம் கூட புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதர் இப்படி ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடைப்பாரா? படித்து முடிச்சுட்டு நான் இன்னைக்கு காலையில் யோசித்தேன், பர்னபா என்னும் ஐந்தாம் நற்செய்தி, நாம் யாரும் அறிந்திடாத இன்னொரு நற்செய்தி. பர்னபா என்னும் ஐந்தாம் நற்செய்தி, எல்லாமே இருக்கு பாருங்க அவர்கிட்ட. மறைந்த வாழ்வு, மற்றவரை முன்னிலைப்படுத்துகிற வாழ்வு, மண்ணிலே மற்றவரை ஊக்குவித்து அழகு பார்க்கிற வாழ்வு. இந்த வாழ்வு தான் நமக்கு வேணும், இந்த வாழ்வு தான் உண்மையான அப்போஸ்தலிக்க வாழ்வு. எங்கோ ஒரு இடத்தில் நான் படித்தது ஞாபகம் வந்தது, நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள், பலருக்கு உங்கள் வாழ்க்கை வாசிக்க கிடைத்த ஒரு விவிலியம். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, என் உளப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உனது மனநிலை எங்களுக்கு இன்னும் வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு காலம் நாங்கள் இந்த உலக போக்கின்படியே ஒழுகிக் கொண்டிருப்போம்? ஆண்டவரே, எவ்வளவு காலம் நாங்கள் இந்த சிற்றின்பத்திலே மூழ்கி இருப்போம்? என்னை உடைக்க வேண்டும் அப்பா. தியாகம் ஒன்றே என்னை அலங்கரிக்கும், ஊக்குவிக்கும் பண்பில், மற்றவரை வளர்த்து விடும் பண்பில், பொறுமை காத்து நடக்கிற பண்பில், எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிற பண்பில், ஆண்டவரே உமக்கு புகழ் சாற்றுகிற பண்பில், நல்லவனாய் வாழுகிற பண்பில், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற பண்பில், நம்பிக்கை நிறைந்த மனிதனாய் வாழுகிற பண்பில், பர்னபாவை போல எனக்கும் அப்போஸ்தலிக்க ஆர்வத்தை அதிகரித்தருள, என் வாழ்வை இந்த திருப்பீடத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.